வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. உத்தரப்பிரதேசத்தில் போலோ பாபா அப்படிங்கிற ஒரு சாமியாரை காண, அவரை பார்த்து பரவசம் அடைய, அவரிடம் அருளாசி பெற, ஏதோ அவரிடம் போய் நின்று அவர் காலடியை வணங்கினால் நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு நம்புகின்ற பக்தர்கள் அவரை காண கூடியிருக்கிறாங்க. ஒரு 50,000 பேர் மட்டும் கூடுகின்ற ஒரு இடத்தில் 300,000 கிட்டத்தட்ட 2,50,000 மேலே அங்கே கூடியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சி முடிந்து செல்லும்போது ஒருவரை ஒருவரை தள்ளி கொண்டு வெளியேறும்போது ஒவ்வொருத்தரும் முட்டிக்கிட்டு செத்ததில் இப்போ 160 மேற்பட்டவர்கள். அதாவது இந்த நிகழ்ச்சி நடந்தபோது 100 நாங்கள், 110 நாங்கள், 116 நாங்கள், இப்போ 145 மேலே இருக்குங்கிறாங்க. விடிய விடிய என்னென்ன சோக செய்திகளை காத்திருக்கோ தெரியல, அவ்வளோ அவலமான செய்தி. அங்கே மருத்துவமனைகளில் மக்கள் உடல் கிடத்தி இருக்கிறத பார்க்க முடியல. மக்கள் அண்ணனோ அப்பானோ அம்மானோ சொல்லி கதறி அழுகின்ற காட்சிகள் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது, பார்க்கவே கண் கலங்குது. ஒரு மனித கூட்டம் அப்படியே மாண்டு கிடக்கிறத, இன்னொரு மனித கூட்டம் அவர்கள் மீது உடல் மீது விழுந்து விழுந்து அழுகிறதையும் நம்மளால் பார்க்க முடியல. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள், இறப்புங்கிறது எல்லாருக்கும் வர்றது தான், அது இயற்கையிலே வரும், சில சமயங்கள் விபத்து மூலமாக வரும், நோய் மூலமாக வரும். ஆனால் இந்த மாதிரி நடக்கின்ற விபத்துகளை வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம மீளாய்வு செய்யாமல் இருக்கவே கூடாது. இது முழுக்க முழுக்க ஒரு மனிதனை கடவுள் என்று நம்பிய ஒரு கூட்டத்தினுடைய அறியாமை கிடைத்த விஷய தண்டனை தான் இது. இந்த தண்டனையை கொடுத்தது யார், இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது யார், மனிதர்கள் இந்த கார்ப்பரேட் சாமியார்களுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம் கிடைத்தது யார், இவர்களுக்கு அரசு தொடர்ந்து சப்போர்ட் செய்தது என்ன மாதிரியான வகையில் சரி, நமக்கு மூட நம்பிக்கைக்கு எதிராக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 51H பிரச்சாரம் செய்யுது, அறிவியலுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது, மூட நம்பிக்கை பரப்பும் விதமாக செயல்படக்கூடாதுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் இப்போ கார்ப்பரேட் சாமியார்கள் விதவிதமாக உருவாகி தான் நான் வலிமை வாய்ந்தவன், நான் தான் கடவுள், என்னை அருள் ஆசி பெறுங்கள், என் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறதும், அவர் காலடியில் விழுகிறதும், அவர் காலடி மண்ணை தொட்டால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும்னு மக்களை நம்ப வைப்பதும், இதை அரசே தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இருக்குது. இது அனைத்துமே எந்த மதத்தினர் இப்படி நான் தான் கடவுள், எனக்கு கடவுள்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி மக்களை கட்டணம் வசூலித்து வர வைக்கிறது, தன்னுடைய நம்பிக்கையை வச்சு மக்கள் திரளில் தன்னுடைய செல்வாக்கை காட்டுவது, வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த சாமியார்கள் எல்லோரும் விழுகிறது, இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு பொறுப்பான அரசுக்கு இருக்குது. அதை அந்த அரசு செய்ததா செய்ய தவறியதாங்கிறது தான் இங்கே முக்கியமான கேள்வி. இப்போயும் பாருங்கள், இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் யார் அதை கோஆர்டினேட் பண்ணா, யார் இவ்வளோ கம்மியான இடவசதியை ஏற்பாடு செய்தா, இதுக்கு அனுமதி கொடுத்த மாவட்ட ஆட்சியர் யார், அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவர் யார், காப்பி கொடுத்தவன் யார், இப்படி தான் அவங்க யோசிக்கிறாங்களே ஒழிய, அந்த இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்த நிகழ்ச்சியின் மைய நாயகராக இருந்த போலோ பாபாவை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. முதல்ல கூட்ட நெரிசலில் செத்து போயிட்டாங்கனாங்க, முடிஞ்சு வெளியே போகும்போது செத்து போயிட்டாங்க, முட்டி மோதினாங்க. இப்போ என்ன பல செய்திகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருதுன்னா, அந்த போலோ பாபாவை காலை தொட்டு வணங்கிறதுக்கு ஒவ்வொரு திசையிலேருந்து வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதி கீழே விழுந்து, நடக்கும்போது கீழே விழுந்து ஒரு மூஞ்சியிலக்க மூக்கில் காலை வச்சு மிதித்து மிதித்து தொண்டைக்குழியை மிதித்து செத்து போனவன் தான் அதிகம் அப்படின்னு இப்போ தகவல் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இது அவர்களிடம் இருந்த பக்தியை பயன்படுத்தி நடைபெற்றிருக்கக்கூடிய கொலை. அவன் வந்து நம்புகிறான், போலோ பாபா காலை தொட்டு வணங்கினா அது எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு அவன் அறியாமையில் நம்பியிருக்கான். அந்த அறியாமையை சந்தைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த போலோ பாபா போன்ற கார்ப்பரேட் சாமியார்கள். அதை அரசு தடுக்காமல் அதை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களில் இருந்து தான் இதை நாம் கவனிக்கணும். ஏன்னா இன்னொரு ஒரு உயிர் இந்த மூட நம்பிக்கைக்கும் இந்த முட்டாள்தனங்களுக்கும், தனி மனிதர்கள் தங்களை கடவுளாக பாவித்துக் கொள்வதற்கும் இந்த இதுக்கு இன்னும் ஒரு உயிர் போகக்கூடாது. அப்போனா இதை தடுப்பதற்கான சட்டங்களை இந்த ஊபி அரசு நிறைவேற்றணும். மூட நம்பிக்கையை பரப்பவர்கள் மீது நடவடிக்கை, தன்னை கடவுளாக பாவிப்பவர்கள் மீது நடவடிக்கை. ஏங்க, தன்னை காலை தொட்டு கும்பிட்டா புண்ணியம், இதை எஜமான் காலடி மண்ணை தொட்டுங்கிற மாதிரி இவர் காலடியை வந்து தொடுவதற்காக ஆம்பளையும் பொம்பளையும் வந்து கீழே விழுந்து செத்து போயிருக்கிறாங்க. அப்படி கீழே விழுந்தவன் மேலே தொண்டைக்குழியே மூக்கு மூச்சடைச்சு அவன் மேலே ஓடி வந்து ஒவ்வொருத்தரும் விழுந்து 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 செத்து போயிருக்கிறாங்க. இட நெரிசல் மட்டுமல்ல, இவர் வேக வேகமாக நடந்து போகும்போது இவர் காலை தொட்டு வணங்கணும்னு இத்தனை பேர் ஓடி வராங்களேன்னு அதை ஒழுங்குபடுத்தணுங்கிற எண்ணம் கூட அந்த சாமியார், அந்த கடவுள், அந்த தெய்வ பிறவியான போலோ பாபாவுக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ வரையும் விசாரணை வளையத்தில் போலோ பாபா வேறு வரல, அந்த நிகழ்ச்சியை நடத்தினவரே அவர் தான், அவர் பேர் இதுவரையும் அடிபடலை. மாவட்ட ஆட்சியரை விசாரிக்கணும், நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவனை விசாரிக்கணும், அவன் மீது நடவடிக்கை. எங்க போலோ பாபா மீது நடவடிக்கை என்ன?
என்ன கான்செப்ட், உன் நிகழ்ச்சியினுடைய கான்செப்ட் என்ன? உன்னையே நீ கடவுளாக காண்பித்துக் கொள்வதற்கு இத்தனை உயிர் போயிருக்கே, நீ உண்மையில் கடவுள் தன்மை வாய்ந்தவனா, தெய்வ சக்தி உடையவனாக இருந்தால் இப்படி போயிருக்குமா, அந்த குவஸ்டினுக்கே வரலையே. இப்போ இன்னொன்று சொல்ல, ஊபி போலீஸ் காப்பாற்ற முயல்வதாக நமக்கு செய்திகள் வருது. என்ன செய்தி தெரியுமா சொல்கிறாங்க? அந்த போல பாபா அந்த இடத்துலையே இல்லையா, அந்த சாவு இதெல்லாம் நடக்கும்போது. இப்போ இவர் காலை விழுந்து கும்பிடுறதுக்கு ஓடி வந்து தான் அவன் விழுந்து செத்து போயிருக்கான். அப்புறம் அவர் அந்த இடத்துலையே இல்லை அப்படின்னு ஊபி போலீஸ் இவரை காப்பாற்ற முயற்சி இப்போ தான். இப்போ வரையும் போல பாபா இல்லை. சரி, போலீஸ் அவரை சந்தேக வலயத்துக்குள்ளே வைக்க வேணாம், விசாரணை வலயத்துக்கு வைக்க வேணாம். நீ மனசாட்சி உள்ள மனிதனாக இருந்தால், உன்னுடைய பார்வையில் நீ கடவுளாகவே இருந்தால், ஓம் பேரை சொல்லிட்டு இத்தனை பேர் செத்துருக்கான், ஓம் பாதத்தை வணங்க வந்த இத்தனை பேர், 165 பேர் செத்துருக்கிறானா, நீ யாரோ துடிச்சிட்டு வந்திருக்கணும்ல, ஐயோ நம்ம நிகழ்ச்சி வந்த உயிர் போயிருக்கே, ஐயோ 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 நெஞ்சில் அடிச்சு நீ அழுதுருக்கணும்ல, கதறி இருக்கணும்ல, அந்த பக்தர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும்ல, விட்டா போதுன்னு ஓடிருக்கீங்க. பக்தர்களே புரிந்து கொள்கள், இவர்கள் தான் உங்களை மீட்பர்களா, இவர்கள் தான் தெய்வ குழந்தையா, இவர்கள் தான் தெய்வ பிறவியா, இவன் காலை விழுந்து வணங்கி சொர்க்க வரணும்னு நீங்கள் நினச்சிங்க, அவன் பார் உங்களை கொன்னு, உங்களுக்கு உயிர் போயிருக்கு, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு காரணம் அவர் நடத்துகிற நிகழ்ச்சி, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் எங்கேயோ தப்பி ஓடியிருக்கார். இப்போ அவர் எங்கன்னு தெரியல, சம்பவம் நடந்து 24 மணி நேரம் ஆகுது, 24 மணி நேரத்தில் அவர் எங்கன்னு தெரியல, ஊபி போலீஸும் அவரை தேடலை, அவர் அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி வேலைகள் நடக்குதுன்னா அப்போ புரிஞ்சுக்கோங்க, அதிகார வர்க்கம், ஆன்மீகம், போலீஸு, ஆளும் கட்சி எல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான ஒர்க்கு நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ எங்கே போல பாபா, இப்போ எங்கே எங்க ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, குழந்தைங்க ஃபங்க்ஷன், எதிர்பாராத விதமாக அந்த ஸ்டேஜ் அருந்து விழுந்துருது, அதில் பல பேர் பலியாயிடுறாங்க அல்லது அடிபட்டுறாங்க, ஒரு சின்ன விபத்து நடந்துருது, குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு சம்பவம் நடந்தால் எல்லாரும் முதல் யாரை திட்டுவாங்க? ஸ்கூல் நிர்வாகத்தை திட்டுவாங்க, ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் எங்கேன்னு கேட்பாங்க, ஹெட்மாஸ்டர் எங்கேங்க, அந்த ஒன்றாம் கிளாஸ் டீச்சர் எங்கள் குழந்தையோட 3rd கிளாஸ் டீச்சர் எங்கன்னு கேட்பாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து திட்டமிட்டு இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் ஏதோ ஒன்று அலட்சியமாக நடந்தால் கூட அவங்க தான் பொறுப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டு. இந்நேரம் அந்த ஹெட்மாஸ்டர் கரஸ்பாண்டர் வந்து நின்றுருப்பாங்க, அந்த பிள்ளைகளை கையை பிடிச்சி அழுதுருப்பாங்க. ஆனால் ஆன்மீகத்தின் பேரில் நான் தான் கடவுள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டிய அந்த போலா பாபா, இவரை இட்டு 170 உயிர் போனால் கூட கவலை இல்லை, அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஏன் மீது கேஸ் வந்துடக்கூடாங்கிறதுக்காக மூவ் பண்ணிக்கிட்டு எங்கேயோ தலைமுறையோ உட்காந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஊபி போலீஸும் அவர் அந்த சம்பவ இடத்துல அவர் இல்லையே, அப்படின்னா சம்பவ இடத்துல அவர் இல்லைன்னா எதுக்கே அந்த சம்பவம் நடந்துச்சு? இத்தனை பேர் கூடுகிற சம்பவமே அவருக்காக தான் நடந்தது. சம்பவ இடத்துல அவர் இல்லைங்கிறாங்க, இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலங்கிறாங்க, அவர் மீது எந்த எஃப்ஐஆர் ஃபைலில், எஃப்ஐஆர் ஃபைலுங்க, குறைந்தபட்சம் அவர் எங்கே இருக்காருன்னு கூட்டி வந்து விசாரிக்கலாம்ல, நீங்கள் உடனே அவர் கைதெல்லாம் செய்ய வேணாம். இப்படி இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த இடத்துல அவர் கூப்பிடணும்ல, அவர் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லணும்ல, அவர் தரப்புலேருந்து நேரம் விளக்கம் தந்திருக்கணும்ல, அவரே ஒரு தார்மீக அடிப்படையில் இந்நேரம் ஒரு விளக்கம் தந்திருக்கணுமா இல்லையா? ஐயோ கடவுள் நிகழ்ச்சியில் ஆன்மீக நிகழ்ச்சியில் நடந்துருச்சே, இது என்னது இப்படி ஆகி போச்சுன்னு கதறி இருக்கணும், அழுது இருக்கணும்ல. அவர் பதறிக்கிட்டும், ஐயோ நம்ம மேலே கேஸ் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு எங்கேயோ தலைமறைவாக இருக்கார். இப்போ வரையும் காணா ஊபி போலீஸும் இந்த நடவடிக்கை எடுக்காமல் அந்த அனுமதி கொடுத்த கலெக்டரை என்னன்னு பார்த்துடுறோம். அது ஆர்கனைஸ் பண்ணானே அந்த இடத்துல, அந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணவன் யாருன்னு பார்த்துக்கிறேன். இது எல்லாம் போலி பாபாவுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? போலி பாபாவுக்கு தெரியாமல் இட தேர்விலிருந்து எதுவுமே போலி பாபாவுக்கு தெரியாதா? கடவுளுக்கு அது தெரியாதா? தெய்வ பிறவி போலி பாபாவுக்கு அதெல்லாம் தெரியாதா? சாதாரண அற்ப மனிதர்கள், அந்த ஆர்கனைஸ் பண்ண அற்ப மனிதர், டீ சப்ளை பண்ணவன், சாப்பாடு சப்ளை பண்ணவன், அந்த இடத்த வாடகை விட்டவன், வாடகை கொடுத்தவன், இதுக்கு அனுமதி கொடுத்த சாதாரண மனிதர், கலெக்டர், இவங்களையெல்லாம் நீங்கள் விசாரணை வலைத்து கொண்டு வருவீங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கே காரணமாக மூலவித்தாக இருந்த போலா பாபாவுக்கு கவர்மெண்ட்டும் கேள்வி கேட்காது, போலீஸும் கேள்வி கேட்காது. இப்போயாவது அங்கே உள்ள பக்தர்கள் இதை கேள்வி கேட்பாங்களா? யார் இந்த போலா பாபா, இத்தனை உயிரை காவு வாங்கியிருக்கிறாரே, இவருடைய பக்தி தானே காவு வாங்கியிருக்கு, உண்மையான கடவுளாக இருந்தால் அப்படி நடந்திருக்குமா, அவர் காலில் விழுந்து கும்பிடுவதற்கு போனவன் செத்துருக்கிறானே, அவர் இன்னும் காணாமே அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. இனிமேலாவது மக்களை புரிந்துக்கோங்க, நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறாங்க, அதுவும் கார்பரேட் ஸ்டைலில் வர்றாங்க. முதல்லாம் காவி உடை உடுத்துவாங்க, சாதாரண உடை உடுத்துவாங்க, ஒருவேளை சாப்பிடுவாங்க, கேட்டால் சாமி யார் துறை வரேன்னு சொல்லுவாங்க. இப்போ சராசரி மனிதனை விட எல்லா வித ஸ்டைலிஷ் லைஃப்பும் நல்ல ஸ்டைலாக வாழ்கிறவன் தான் சாமியாராக இருக்கான், கார்பரேட் சாமியாராக இருக்கான், ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணிக்கிறான், ஹேண்ட்ஸமாக இருக்கிறான், சினிமாவில் நடிக்கிற மாதிரி இருக்கான், ஷூட்டிங் போகிற மாதிரி இருக்கிறாங்க. அவன் காலில் வந்து விழுந்து வந்து விழுகிறாங்க, ட்ரெஸ்ஸே போடாமல் நின்னாலும் காலில் விழுகிறாங்க. அவன் ஏதோ இப்போ தான் காலேஜ் போய் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஊரை ஏமாத்தினாலும் காலில் விழுகிறாங்க. நம்ம மக்களை புரிந்து கொள்ள முடியல. ஆக இந்த ஊபி, அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ கருத்தியல், ஆன்மீகத்தை கார்பரேட்டோடு இணைத்தது, இதை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் கோடீஸ்வரர்கள், சாமியார்கள் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறது, அவர்கள் இன்னும் கோடி கோடியாக சம்பாதிக்கிறோன்னா மக்கள்கிட்ட வந்து அந்த கடவுள் நம்பிக்கை அப்படியே இருக்கணும். யாரை இவங்கள கடவுளாக நினைக்கிற அந்த நம்பிக்கை மெயின்டைன் ஆகணும். தான் காலில் விழுந்தால் மோட்சம் கிடைக்கும்னு நம்பணும்.
ஸோ அந்த நம்பிக்கைலாம் இருக்கிறதுனால இப்போ போலி பாபாவை விசாரணைக்கு உட்படுத்தினாலோ இப்போ போலீஸ் விசாரித்தாலோ அந்த ஆன்மீக புனிதத்தன்மை அந்த அவர் மீது இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆளுங்கிற அந்த பிம்பம் உடஞ்சிரும். அதனால் அப்படி செய்யாமல் போலி பாபா இல்லாமல் வேறு யார் யார் மீதெல்லாம் பழி போட்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்க முடியுமோ அதுக்கான வேலையை அவங்க ஈடுபட்டு இருக்காங்கங்கிறதான் 24 மணி நேரத்தில் நமக்கு கிடைத்த தகவலாக இருக்குது. காலையில் இருந்ததை விட இப்போ 50 பேர் அதிகரிச்சிருக்கிறாங்க. விடிய விடிய போகும்போது என்னென்ன ஆகும்னு தெரியல. இவ்வளோ மோசமாக நடந்ததுக்கு பிறகும் அரசியல்வாதிகள் திருந்துறாங்க, அரசு அதிகாரிகள் திருந்துறாங்க, இந்த மாதிரி கார்ப்பரேட் சாமியார்கள் ஏமாத்திரு மோசடிகள் திருந்துறாங்களோ இல்லையோ, மக்களே நீங்கள் யோசித்து பாருங்கள். பக்தி ஆன்மீகம் இந்த கார்ப்பரேட் சாமியார்கள் இதற்குள்ளே கூட்டு எப்படியெல்லாம் உங்களை ஏமாற்றுறாங்க. மயக்கு பேச்சு, ஆங்கிலம் கலந்து பேசுவது, இந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ், இதன் மூலமாக தொடர்ச்சியாக நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கீங்க. கொஞ்சமாவது அரசியல் படுங்க, சமூக பிரச்சனைகளை பேசுங்க, பெண்கள் பிரச்சனையை பேசுங்க, பொருளாதார பிரச்சனைகளை பேசுங்க, உங்கள் வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் விலை ஏறுவது இது குறித்தெல்லாம் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை இந்த மாதிரி கார்ப்பரேட் சாமியார்கள் விதவிதமாக நான் தான் கடவுள்னு சொல்லி உங்களை ஏமாற்ற மாட்டாங்க, இப்படி அப்பாவே அத்தனை உயிர் போயிருக்காது. நம்ம ஊடகவியலாளராக நம்முடைய கடமை, அந்த போலி பாபா எங்கே, அவர் எங்கே தப்பிச்சு போயிருக்காரு, ஊபி போலீஸ் காப்பாற்ற விரும்புதா, இதுக்கு நேர்மையான பதில் உடனடியாக கிடைச்சாகணும். அந்த அந்த அழுகுரல், அந்த அவலங்கள் கத்தி ஓயிறதுக்கு முன்னாடி அந்த போலி பாபா அந்த இடத்துக்கு வந்தாகணும். தார்மீக அடிப்படையிலும் சட்ட அடிப்படையிலும் அதுதான் சரி. இந்த குரலை பக்தர்களே நீங்கள் எழுப்புங்க. இதை பகுத்தறிவாதிகளோ எதிர்கட்சியினரோ எழுப்புவதெல்லாம் செகண்டரியாக இருக்கட்டும், பக்தர்களே நீங்கள் எழுப்புங்க. பாதிக்கப்பட்ட மக்களே, நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களே, போலி பாபாவை கடவுளாக நம்புவவர்களே, நீங்கள் எழுப்புங்க. இப்போ அந்த போலி பாபா வராரன்னு பார்ப்போம். அவர் காலில் விழுந்து வணங்கணும்னா வேகமாக காலை உங்கள் முன்னாடி காமிக்கிறாரே. இப்போ இத்தனை பேர் இறந்துருக்காங்க, இப்போ அந்த போலி பாபா வராரன்னு பார்ப்போம். போலி பாபா எங்கே என்கிற கேள்வி பக்தர்களே நீங்களே கேளுங்கள். அதேபோல் சட்டமும் அரசும் மூட நம்பிக்கைக்கு எதிராக செயல்பட வேண்டும். இது போன்று மக்களின் நம்பிக்கையை பணமாக்கும் இந்த போன்ற சாமியார்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வண்ணம் சட்டத்தை வட இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யலாம். இது போன்ற பல்வேறு அரசியல், பொருளாதாரம், சட்டம், சமூகம் என பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.